ஹாய் விஃபோர்ஸ், வணக்கம், வெல்கம் டு போத்திராஜா கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம வீடு கட்டும்போது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையிலும் நிறையா ஒர்க்ஸ் பார்ப்போம். அந்த ஒர்க்ஸ் பார்க்குற காலகட்டத்தில், நம்ம வேலை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், நம்ம லேபர்ஸுக்கும் நம்ம வீட்டுக்கும் எந்தவித பாதுகாப்பு குறைபாடும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்ம பில்டிங் ஆரம்பிக்கும் போது இல்லை வாஸ்து பூஜை பண்ணும்போதோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வேண்டதே இதுவாக தான். இல்லை ஏற்படக்கூடிய பாதுகாப்பு குறைபாட்டை நம்ம எப்படி சரி பண்ணலாம், அதுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக ஒரு 5 ஸ்டெப்ஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸை வந்து மேலும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம தனி ஒரு லேபர் வராங்க, வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பாதுகாப்பை எப்படி உறுதி பண்ணணும் அப்படின்னா, கேப் போட்டிருக்காங்களா, அந்த சேஃப்டி ஜாக்கெட் போட்டிருக்காங்களா, க்ளவுஸ், அதுக்கப்புறம் மண்வெட்டி, கடப்பாறையிலலாம் ஸ்லீவ் போடணும். ஏன்னா எடுத்து ஒர்க் பண்ணுறப்ப அடியில் கேபிள்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி அவங்களோட பாதுகாப்பு இருப்போம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மின் பாதுகாப்பை உறுதி செய்யணும். மின் பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம இபி பாக்ஸு, அதிலேருந்து நம்ம வரக்கூடிய சுவிட்சஸ், இதெல்லாம் வந்து ஏன்னா நம்ம ஒரு ஷெட்டு போட்டு தான் நம்ம ஒரு வீடு கட்டும்போது அந்த இடத்துல தான் வச்சுருப்போம். அப்போ மழையோ அல்லது நம்ம கட்டடத்துக்கு தண்ணி அடிக்கிறப்ப அல்லது ஏதோ ஒரு தண்ணீர் அதில் படாமல் இருக்கிறதுக்காக அதை சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணிக்கணும், நல்லா கவர் பண்ணுறது. இதை வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போது இந்த மின் பாதுகாப்புன்னு சொல்லிட்டோம், இந்த ஒயர்ஸு இதெல்லாம் வந்து எப்படி இதுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 5 ஸ்டெப்ஸாக ஒரு சிம்பிளாக சொல்ல போகிறோம். இதையும் அப்படியே நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம பில்டிங்கில் எந்த வித பாதுகாப்பு குறைபாடும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தலைக்கு மேலே பூமிக்குள்ளே இருக்க கேபிள்ஸ்லாம் கரெக்டான குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். அதையும் சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அடுத்து நம்ம எல்லா ஒயரும், நம்ம யூஸ் பண்ணுற ஒயர்ஸ் எல்லாமே ஷீல்டு ஒயராக தான் இருக்கணும். அப்படி ஷீல்டு இல்லாத ஒயரை கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம பயன்படுத்தவே கூடாது. எல்லா கனெக்ஷனும், நம்ம இபி பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா கனெக்ஷனும் 3 பாயிண்ட், அதாவது கிரவுண்டிங் கூட 3 பாயிண்ட் பின்னாக தான் நம்ம பயன்படுத்தணும். அந்த பின்னும் கரெக்டாக கிரவுண்டிங் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற கேபிள் ஒரு சிஸ்டமாக, அதாவது ஒரு இடத்துலேருந்து நம்ம இபி பாக்ஸ்லேருந்து எடுக்கிறத ஒரு ஜங்ஷனாக பயன்படுத்தாமல் நிறைய ஜங்ஷன்ஸ் நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு வரக்கூடிய லோடு வந்து ஈவனாக எல்லாருக்கும் வரும், இந்த அப் டவுன் ஆகாமல் கரெக்டாக வரும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பொருளும் பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு, அப்புறம் கம்பிலாம் இறக்கி வச்சுருப்போம், அப்புறம் டைல்ஸ், இது மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் நம்மளுக்கு சேஃபாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். மெயினாக சிமெண்ட்லாம் மழை காலங்களில் நல்லா கவர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய வேலைகள். இதெல்லாம் கரெக்டாக பண்ணோன்னா நம்மளுடைய பொருட்களும் பாதுகாப்பாக இருக்கும், நம்ம வேஸ்டேஜ் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். இப்போ சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி சரியான பிளானிங்கில் இருக்கணும். நம்ம கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்பாடுகளோடு இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பூச்சி வேலை நடக்குது, இல்லை கட்டடம் போடுறோம், காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா, ஒரு திடீர்னு மழை வந்துருச்சுனா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு முன்னேற்பாடுகளோடு அந்த தார்பாய் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியல் கொண்டு வந்து கொட்டுறோம் அப்படின்னா அந்த ரோடு எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது, லாரிலாம் வந்துருச்சுன்னா உள்ளே போகுமா இல்லை ரோட்லே நின்றுமா, அப்படி அந்த மாதிரி ப்ரிகேஷனாக நம்ம யோசிக்கணும். இப்போது லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று மிகவும் ரொம்பவும் முக்கியமானது. அது என்னென்னா, இப்போது டெய்லி ப்ராசஸ், அந்தந்த நாளில் செய்கிற வேலைகள், அந்தந்த நாள் முடிவில் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும், கட்டடம் வேலை செய்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ணணும். இது இப்போது நம்ம இந்த டைமில் பண்ணக்கூடிய இந்த நடவடிக்கை மட்டுமே நம்ம வீட்டையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு, நம்ம ஒர்க்கும் அடுத்த நாள் ஒர்க்கும் ஈஸியாக ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. சேஃபாக வீடு கட்டுங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.